வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டர் ரெசிபிஸில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம். பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ அதிகம். இதில் நாள்பட்ட மூட்டு வலி இருக்கவங்க, அஜீர்ண கோளாறு, எலும்பு தேய்மானம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வாக இருக்கும் இந்த கீரை. ஆமாம், இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு தான் இப்போ நம்ம துவையல் செய்ய போகிறோம். ஒரு வாணலியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்து, நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது வருபடுறதுக்குள்ளே நம்ம சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட நாலு பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை அதே எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் கீரை வதங்க வேண்டாம், ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா சுருங்கிடும். சில கீரைகள் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், சில முடக்கத்தான் கீரையில் கசப்புத்தன்மை இருக்காது. நீங்கள் கொஞ்சமாக பச்சையாக கீரையை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த துவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ரெண்டு சிலு தேங்காவை சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இது தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ரெசிபி இப்போ ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் சாதத்தில் போட்டு துவையலாகவும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு சட்னியாகவும் தொட்டு சாப்பிட்லாம். கடுகு மட்டும் இப்போ நான் தாளிப்பில் சேர்த்து இதோட சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே க்ரீனிஷாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் வாரம் ஒரு முறை இந்த மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸை கண்டிப்பாக கொடுத்து பழகிட்டு வாங்க. இப்போ நான் இன்றைக்கி இதை தோசையோடு தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். நீ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனில் இருக்க ஆல்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.